स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं भजे सदा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு பக்தி, கலியுகத்திற்கான தீர்வு. பக்தி இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல் வெறும் கர்மம். பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற யோகம் வெறும் சடங்கு, வெறும் ஒரு உடம்பை வளைக்கிற எக்ஸசைஸ், அவ்வளவுதான். பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற தியானம் கூட வெறும் ஒரு மூளையாலே செய்யப்படுகிற சடங்கு. பக்தி இல்லாமல் செய்யப்படுகிற எல்லாமே மனிதனை மந்தத்தன்மைக்குள் தான் எடுத்து செல்லும். வாழ்க்கையினுடைய சாரம், வாழ்க்கையினுடைய ருசி பக்தி மலரும் பொழுதுதான் நிகழ்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சில ரகசியங்களை. பக்தி இல்லாமல் வெறுமனே செய்யப்படுற செயல் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் 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 அதே ஆபீஸ், அதே வீடு, அதே கார், அதே வீட்டுக்கார், அதே லைஃப். பக்திங்கிற ரசம் மனித வாழ்க்கையில் இல்லாமல் போனதுதான் ஸ்டேபிள் ஃபேமிலியா நாம வாழாம இருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய காரணம். நாம ஸ்டேபிள் ஃபேமிலியா இல்லாம போனதுக்கு கூட ஒரு பெரிய காரணம் பக்தி ரசம் வாழ்க்கையில் இல்லாமல் போனது. ஏன்னா பக்தி ரசம் உள்ள இல்லைன்னா வெளியில இருக்கிற எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். வெளியில இருக்கிறது போர் அடிக்க ஆரம்பிச்சா அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கை துக்கமா இருக்கிறதுக்கும் போர் அடிக்கிறதுக்கும் காரணம்னு தோணும். அந்த காரணத்தினாலே போரடிக்கிற அந்த மந்தத்தன்மை வெறுப்பாக வெளிப்படுகிறது. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பக்தி இருக்குமானால் வாழ்க்கை போரடிக்காது, பாரமா இருக்காது. அப்போ வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளை நம்முடைய சுற்றத்தார்கள் உருவாக்கினாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் முடியும். என்னுடைய அனுபவத்திலிருந்து சாமி சொல்றேன், பக்தி இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான ஃபேமிலியா இருக்கிறது இல்லை. ஒருவேளை இருந்தா கூட சமூக காரணங்களுக்காக ஒன்னா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனந்தமான ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியா இருக்கிறது இல்லை. ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி இருக்கின்ற பர்சனலா பக்தியை உணர்ந்த ஒரு நபர்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சமூக காரணத்துக்காக மட்டும் ஒன்னா இல்லாம ஐடியாலஜிக்கலாகவும் ஏதோ ஒரு சென்டரை வச்சு வாழறார்கள். கொள்கை ரீதியாகவும் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்க துவங்குகிறது. அதனால பக்திங்கிறது தினந்தோறும் செய்கின்ற செயல்களிலும் இனிமையை கூட்டுகின்றது. அதே மாதிரி யோகம், பக்தி இல்லாம இந்த வெறுமனே யோகம், இந்த ஆன்மீக கருத்துக்கள், வாழ்வியல் தீர்வுகள், பிராணாயாமம், இதை மட்டும் வச்சு மட்டும் வாழ ஆரம்பிக்கும் போது அதிகபட்சமா அது ஒரு நியூரோலிங்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்குத்தான் உபயோகமாகும். நியூரோலிங்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா ஓடுகின்ற, மனசுக்குள்ள ஓடுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளா ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங், அவ்வளவுதான். ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா ஐயோ இது துக்கம்னு நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கு பதிலா
சரி இதை ஏத்துக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சாதாரண நியூரோலிங்விஸ்டிக் புரோகிராமிங் அளவுக்கு மட்டுமே உபயோகமாக கூடிய விஷயங்களாக அவை மாறிவிடும். ஆனா பக்தி சேரும் பொழுது இந்த யோகமும் வாழ்வியல் தீர்வுகளும் தியானமும் பிராணாயாமமும் நேரடியாக ஜீவன் முக்திக்கான பாதையாக மாறிவிடுகின்றது. பக்தி இல்லாத பொழுது சாதாரண செயல்கள் வெறுப்பையும் சோர்வையும் அளிக்கும். பக்தி இல்லாத பொழுது செய்கின்ற யோகம் சாதனைகள் கூட வெறும் ஒரு சாதாரண மூளை சார்ந்த செயலாகவே நின்றுவிடும். பக்தி இல்லாத பொழுது தியானம் கூட ஒரு சடங்காக மாறிவிடும். பக்தி இல்லாத பொழுது எல்லா பூஜைகளும் வெறும் பயத்தால் செய்யப்படுகிற சடங்குகளாகவே தான் இருக்கும். பக்தி இல்லாமல் பூஜை பண்றவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கும். அந்த விக்கிரகங்களை அவர்கள் உருட்டுகிற விதமும், பக்தி இல்லாதவர்கள் அந்த பூஜை பண்ணாங்கன்னா ரெண்டாவது அந்த பூஜை ரூமுக்குள்ள நுழைய மாட்டார்கள். ஒரு தரம் காலையில கடனே நுழைவார்கள். காரணம் என்னன்னா, ஒருவேளை பண்ணாம விட்டுட்டா அன்னைக்கு முழுசா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம்னு எனச்சு எனச்சு பார்ப்பார்கள். அந்த பயத்துக்காக போயிட்டு வந்துருவார்கள். சில பேர் அந்த பக்தி இல்லாமல் கடனுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பார்கள். ஆரம்பிக்கும் போது விஸ்வம் விஷ்ணு பஷ்கார பூத பவி பவத் பிரபு, ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வேக வேகமா அதை ஓடுறது. என்ன படிக்கிறார்கள்னு விஷ்ணுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்ல இருக்கிற நம்பரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா முடியும் அப்படின்னு. 300 தான் வந்திருக்கு போல இருக்கே, இன்னும் 700 ஆகும் போல இருக்கே, இது எப்ப முடியும் பார்த்துட்டே இருப்பார்கள். இந்த மாதிரியான நபர்கள் பூஜை முடித்து விட்டு ரூமை விட்டு வெளியில வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஒரு முறை கூட அந்த பூஜை அறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது வாழ்க்கை அல்ல, தன்னுடைய பயத்திலிருந்து தன்னையே காத்துக்கொள்வதற்கான ஒரு சப்பை கட்டு. நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருப்போம். ஆபீஸ் போகும்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிற முனீஸ்வரரையோ காளியம்மனையோ மாரியம்மனையோ கும்பிடாமல் போனால் அன்னைக்கு ஆஃபீஸில் எதுவும் உருப்படாதுன்னு நமக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருப்போம். அதனால கரெக்டாக அங்கே நின்று கும்பிட்டுட்டு போகிறது அது ஒரு சடங்காக இருக்கும். நின்று கடை கடன் வேக வேகமாக என்ன பண்ணுற அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, பாரு பார்த்துட்டேன் வந்துட்டேன் நோட் பண்ணி வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் கொடுக்காத, அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செய்கின்ற செயல்கள். பக்தி இல்லாமல் செய்யப்படும் எல்லாமே மந்தத்தன்மைக்குள் தான் நம்மை எடுத்து செல்கின்றன. எவ்வாறு பக்தி ஒரு பெரிய தீர்வாக இருக்கிறது? பக்தியை பார்க்காமல் மற்றவைகளை நாம் உருவாக்க முயற்சி செய்வது, சரியான விஷயத்திற்கு கவனத்தை அளிக்காமல் தவறான விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துவதற்கு சமம். வாழ்க்கையில் பணம் 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 அலையிற ஒரு பெரிய மகா கஞ்ச பிசுனாரி ஒரு நாள் அவருடைய பிஎம்டபிள்யூ காரில் போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பக்கமாக எதிரில் வந்த வண்டி அடித்து அவருடைய கார் கதவு அவர் கை ரெண்டுமே பிஞ்சு தொங்குது. அரை மயக்கத்தில் இருக்கார். ஆம்புலன்ஸ் அங்கே வருது, அவரை எடுத்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவர் மயக்கத்துலேருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து, ஐயோ என் கார் என் கார்னு கத்துனாராம். டாக்டர் சொன்னாராம், ஐயா நீ இப்போ காரை விட அதிகமாக உன் கையை பற்றி கவலைப்படணும், கையை பாருயா அப்படின்றாராம். அவர் கையை முதல்ல கை இருந்த இடத்த பார்த்துட்டு அது தொங்கிட்டு இருந்த பாரு, ஐயோ என் ரோலக்ஸ் வாட்ச் ரோலக்ஸ் வாட்ச்னாராம். சில நேரத்தில் மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படாமல் தேவையில்லாதவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலையும் பக்தி இணைவதை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற மனிதர்கள் இதே தவறை செய்கிறார்கள். காரையும் ரோலக்ஸ் வாட்சையும் தான் பார்த்துட்டு இருப்பார்கள். பக்தி சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணமும் புதுமையடைகின்றது. ராமானுஜர்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், சாமி நான் ஞானம் அடையணும் உயர்கதி அடையணும் ஏதாவது வழி சொல்லுங்கள்
ராமானுஜர் கேட்கிறாரு, வாழ்க்கையில எப்போவாவது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது நபர் மேலேயோ உனக்கு ஆழமான காதல் வந்திருக்காப்பான்னு கேட்கிறார். ஆமாம், ஐயோயோ இல்லவே இல்லை, நான் கட்ட பிரம்மச்சாரி, எந்த நபர் மேலேயும் எனக்கு காதல் வந்ததில்லை, நான் பற்றே இல்லாதவன், எந்த பொருள் மேலேயும் எனக்கு ஈர்ப்பே வந்ததில்லை. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு பக்தி வராது போடா அப்படின்னுறாராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் நமக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறாராம், எப்போவாவது ஒரு முறையாவது தன்னை மீறி நாம் நம்மை பற்றி நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டு ரொம்ப ஸ்டடியா ரிஜிடா இருப்போம், அட்டென்ஷன்லயே இருப்போம், மனதளவில் அட்டென்ஷன்லயே இருப்போம், அந்த மாதிரி உணர்வில் இருந்து அதனால்தான் சில நேரத்தில் சிரிக்க கூட தயங்குவோம். சாமி நிறைய பார்த்துருக்கேன், எப்பெல்லாம் நான் கிராமங்கள் பகுதியில் சத்சங்கங்கள் நடத்துகிறோன்னா மக்கள் ஏதாவது ஒரு ஜோக்ஸ் சொன்னால் கூட இல்லை அதை கேட்டால் கூட உடல் முழுவதும் சிரிப்பார்கள். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாநகராட்சி அளவுக்கு மாறுச்சுன்னா உடம்பு சிரிக்காது, முகம் மட்டும் சிரிக்கும். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்லை காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக மாறுச்சுன்னா வெறும் அந்த பல் மட்டும்தான் எனக்காக சிரிப்பது. காரணம், காலப்போக்கிலே மனிதர்கள் உடல் முழுவதையும் சுகத்தை அனுபவிப்பதை, ஆனந்தத்தை அனுபவிப்பதை மறந்து விட்டார்கள், ரிஜிட் ஆயிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்து வாழ்ந்து. இன்னொன்று, சிரிச்சாலே யாராவது நம்மளை ஏமாத்திடுவார்கள்னு நினைக்கிறது, இல்லை சிரிச்சா இல்லை ஓப்பனாக இருந்தோன்னா, சிரிக்கிறதுன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பாடி லாங்குவேஜால் ஓப்பனாக இருக்கிறது. நம்ம பாடி லாங்குவேஜால் ஓப்பனாக இருந்தோன்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறைவாக எடை போட்டு விடுவார்கள்னு ஒரு கருத்து. அதனால பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையுமே இந்த அட்டென்ஷன்லயே இருந்து நம்மளை க்ளோஸ்டாவே வச்சிருப்போம், திறக்க மாட்டோம். க்ளோஸ்டாவே வச்சிருந்து வச்சிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வாழ்க்கை பழக்கமாக மாறிவிடும். எந்த ஒரு பொருளுக்கும் நபருக்கும் நம்மை திறக்க மாட்டோம், ஒரு ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். உண்மையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல், எந்த ஒரு நபருக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கை. ஏதாவது ஒரு பொருளுக்கு, ஒரு நபருக்கு மட்டும் நம்மை திறப்பது இல்லற வாழ்க்கை. பிரபஞ்சத்திற்கே நம்மை திறந்து வைப்பது பக்தி வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும் நம்மை திறந்து வைத்து, பிரபஞ்சம் முழுவதோடும் நம்மை இணைத்து கொண்டு மலர்வது பக்தி வாழ்க்கை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நபருக்கும் ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது இறுக்கமான வாழ்க்கை. அந்த மாதிரி இறுக்கமாக வாழற நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய விஷயத்துல காத்து வாங்கிடுவார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ரொம்ப பெரிய விஷயமா பார்த்து கதவை திறந்துடுவார்கள், திறந்துடாது கதவு உடஞ்சி போயிடும், கதவு திறக்க கூட திறக்காது உடஞ்சி போயிடும். அது ஒரு இறுக்கமான வாழ்க்கை. ரெண்டாவது, சில பொருளுக்கு அல்லது சில நபருக்கு மட்டும் தன் வாழ்க்கையை திறப்பவர்கள், இது இல்லற வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும், மனித இனம் முழுமைக்கும் தன் உணர்வை திறந்து வைப்பவர்கள், தன்னை திறந்து வைப்பவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை பக்தி வாழ்க்கை, ஜீவன் முக்த வாழ்க்கை. இன்று கிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் சத்தியங்கள் இந்த பக்தி சார்ந்த சூத்திரங்கள், பக்தி சார்ந்த சத்தியங்கள். முதல் சூத்திரத்திற்குள் நுழையலாம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபர்த்ருச்ச தக்ஞேயம் க்ரஸிஷ்ணு ப்ரபவிஷ்ணுச்ச ஜ்யோதிஷாமபி தக்ஞோதி தமஸஃ பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி ஸர்வஸ்ய விஷ்டிதம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதாவர்த்ருச்ச தக்ஞேயம் க்ரஸிஷ்ணு ப்ரபவிஷ்ணுச்ச.
ஜோதிஷாம் அபிஷத் ஜோதிஸ் தமசப்பரமுச்சதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். இனிமையான சூத்திரங்கள். இதன் மொழிபெயர்ப்பு, பிளவுபடாததாகவும் பொருள்களிலே பிளவுபட்டதோ போல இருக்கின்ற அது பரபிரம்மம். பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் ஆக எப்போதும் இருக்கின்றது. ஒளிக்கெல்லாம் ஒளியாகி இருளுக்கு அப்பாற்பட்டு அறிவும் அறியப்படு பொருளும் அறிவால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக விளங்குவது. பக்தி நமக்குள்ள மலரணும்னா அடிப்படையாக சில சத்தியங்கள் நமக்கு உணரப்பட்டாக வேண்டும், உணர்த்தப்பட்டாக வேண்டும். சில சத்தியங்கள் நமக்குள் உணரப்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையான சத்தியங்களை இறைவன் இங்கு துவங்குகின்றார். நம்மளா நினைக்கலாம், பக்தி நம்முடைய வாழ்க்கையில நேரடியா என்ன விதத்துல உபயோகம் ஆகுதுன்னு. சுவாமிஜி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞனோ அல்லது இளம்பெண்ணோ தன்னை அறியாமல் தன்னுடைய உணர்வையோ மனதையோ யாருக்காவது திறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சில நாட்களுக்கு எல்லாமே வசந்தமா தெரியும். காரணமில்லாத ஒரு ஹை எனர்ஜி இருக்கும், காரணமில்லாத ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், காரணமில்லாத ஒரு உள்ள மகிழ்வு இருக்கும். அதனாலதான் பச்சை ரொம்ப ஆழமான பச்சையா தெரியும், ரோஜா ரொம்ப ஆழமான ரோஜாவா தெரியும், சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப விளக்கமா வெளிச்சமா தெரியற மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிற எதுவுமே மாறல, நம்முடைய கண்ணினுடைய தீர்க்கத்தன்மை மாறிவிடுகின்றது. இந்த மாதிரி நம்முடைய உணர்வை திறக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் மாறும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆணையோ பெண்ணையோ நோக்கி இந்த உணர்வு திறக்கும் பொழுது துரதிர்ஷ்டவசமா இதே உயர் உணர்வில் உங்களாலோ அல்லது அவராலோ உங்களை வைத்திருக்க முடியாது. அதே உயர்ந்த உணர்வுல தொடர்ந்து அந்த நபராலே உங்களை வைத்திருக்க முடியாது, உங்களாலும் இருக்க முடியாது. உடனே என்ன பண்ற, அந்த உணர்வுல இருந்து கீழே விழுந்துடுறோம். விழும்பொழுது என்ன நினைக்கிறோம், அந்த எதிர் நபர் உங்களை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய சில ஆழமான சத்தியங்கள். அந்த எதிர் நபர் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களால் அந்த உயர் உணர்விலே இருக்க முடியவில்லை. ஆனா கீழே விழாத ஒரு உணர்வோடு இந்த மலர்ச்சி நடைபெறுமானால் அது பக்தி. சாதாரண மனிதனோடு, சாதாரண ஆணோடு பெண்ணோடு இந்த மலர்ச்சி நடந்தால் அது காதல். மிக உயர்ந்த பொருளோடு, கீழே விழாத பொருளோடு அந்த உணர்வு மலர்ச்சி நடக்குமானால் அது பக்தி. மாணிக்கவாசகருடைய திருவாசகம் மாதிரி, ஆண்டாளுடைய திருப்பாவை மாதிரி, மீராவினுடைய கீர்த்தனங்கள் மாதிரி, உங்களை அறியாமலே உங்கள் உணர்வே பொங்கி வழியும், உங்கள் உணர்வே கரைந்து ஓடும், அந்த உணர்வு என்றும் குன்றாதது, என்றும் குறையாதது. அப்ப என்ன ஆகும்னா, உங்களை அறியாமலே உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆழமான ரம்யமாக மாறிவிடும். எதை பார்த்தாலும் வசந்தமா இருக்கும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. சாதாரண மனிதர்கள் குலை நடுங்குகிற துக்கத்தை ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த லைட்டான பீயிங்க கேரி பண்றது, லைட்டான பீயிங்கோட வாழறது, எளிமையா இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் மலர துவங்கிவிடும். சாதாரண ஒரு நபரோடு இந்த மலர்ச்சி நடந்ததுன்னா ரொம்ப லாங்கா நிக்கிறது இல்லை, அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. சாதாரண ஒரு நபர்னும் போது அவரோட வாழும்பொழுது நேச்சுரலாவே உங்களுடைய மலர்ச்சி நடந்ததற்கான என்னென்ன காரணங்களோ அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க.
உங்க மலர்ச்சி நடந்ததுக்கான காரணம் அவருடைய என்னென்ன குவாலிட்டி நீங்க நினைக்கிறீங்களோ கூட வாழும்பொழுது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன தோணும், இவர் என்ன கண்ட்ரோல் பண்றாரு, இல்ல இல்ல இந்த அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இது அடங்கா பிடாரி. நாம் ஒவ்வொருத்தரை ஒருவரை ஒருவர் பற்றி சேர்க்கின்ற கருத்துக்களாலே நம்முடைய மலர்ச்சியை சுருக்குகின்றோம், நம்முடைய மலர்ச்சியை நிறுத்தி விடுகின்றோம். மனிதர்களுக்கு இடையில் வரும்பொழுது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அது இருக்கின்றது. அதனால தான் ஹனி மூன்னு சொல்றோம், ஹனி சன் இல்லை. ஹனி மூன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சந்திரன் எவ்வளவு நாள் வாழும், 16 நாள், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த உணர்வும் அத்தனை நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள கரைஞ்சு போகும். நம்முடைய மனம் காதல் மலரும் பொழுது நம்மை பற்றி வைத்திருந்த கருத்து, மலர்வதற்கு காரணமாக இருந்தவரை பற்றி வைத்திருந்த கருத்து, இந்த கருத்து மாறும் பொழுது காதல் மாறிவிடுகின்றது. ஆனா இந்த இரண்டு கருத்தும் மாறாமல் அந்த காதல் உணர்வை குறைக்காமல் வளர்ந்து கொண்டே செல்லுமானால் அது பக்தி. இந்த மலர்ச்சி இறைத்தன்மையை நோக்கி நடக்குமானால் தொடர்ந்து நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அந்த பொருளை பற்றி வைத்திருக்கும் கருத்து, ரெண்டும் மாறிக்கிட்டே வரும், உயர்ந்துகிட்டே போகும், தாழ்ந்துகிட்டே வராது, உயர்ந்துகிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா, இயற்கையிலேயே அந்த மலர்ச்சியும் உயர்ந்து கொண்டே செல்லும், குறைவது கிடையாது. இல்லைன்னா சாதாரண காதலிலே உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தும் குறைஞ்சிட்டே வரும், அடுத்தவரை பற்றி வச்சிருக்கிற கருத்தும் குறைந்து கொண்டே வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ரெண்டும் பந்தத்தில் எடுத்து சென்று விடுகின்றது. ஒரு சின்ன கதை, காட்டுல ஒரு சிங்கத்துக்கும் இன்னொரு சிங்கத்துக்கும் கல்யாணம், சிங்க ராஜாக்கும் சிங்க ராணிக்கும் கல்யாணம், காடே ஒன்று திரண்டு சிங்கங்களெல்லாம் ஆர்ப்பாட்டமாக குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, எல்லா பெரிய பெரிய மிருகங்களும் ராஜாவுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்குது, கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. இந்த சிங்க கூட்டத்து நடுவில் திடீர்னு ஒரு எலி வந்து ரொம்ப வேகமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுதான். ஒரு சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு என்ன தைரியம், எங்க கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு சாதாரண எலி நீ டான்ஸ் ஆடுவ? எலி சொல்லிச்சான், அட நிறுத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சிங்கமாத்தாயா இருந்தேன், விடப்பா. வாழ துவங்கும் பொழுது அடுத்தவரை பற்றி மட்டுமல்லாமல் நம்மை பற்றிய கருத்தையும் சுருக்கிக் கொள்கின்றோம். ஆனா பக்திங்கிறது நம்மை தாண்டி அந்த இறை உணர்வோடு வாழ துவங்கும் பொழுது இறைவனை பற்றிய கருத்து மட்டுமல்லாமல் நம்மை பற்றிய கருத்தும் விரியும்.